வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் பதினொன்றாம் வகுப்பு கணிதம் எட்டாவது பாடம் வெக்டர் இயற்கணிதம் பயிற்சி எட்டில் நான்கில் நான்காவது கணக்கு பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏ வெக்டர் மற்றும் பி வெக்டர் இரண்டு வெக்டர் கொடுத்துருக்காங்க எனில் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் மற்றும் ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் ஆகியவற்றிற்கு தனித்தனியாக செங்குத்தாக உள்ள அழகு வெக்டர்களை காண்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்க இரண்டு வெக்டர் கொடுத்துருக்காங்க நம்ம என்ன செய்யணும் அதற்கு செங்குத்தாக இருக்கக்கூடிய வெக்டர்களை நம்ம கண்டுபிடிக்கணும் பாருங்கள் நமக்கு கண்டிஷன் ஏ வெக்டர் மற்றும் பி வெக்டருக்கு செங்குத்தாக உள்ள வெக்டர்கள் அல்லது அழகு வெக்டர்கள் நம்ம கண்டிஷன் என்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் பை மாடல்ஸ் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் ஆனால் இங்கே நம்ம என்ன செய்யணும் ஏ வெக்டரையும் பி வெக்டரையும் கூட்டணும் அது ஒரு வெக்டர் அதுக்கடுத்த ஏ வெக்டர்லேருந்து பி வெக்டர் கழிக்கணும் அது ஒரு வெக்டர் அப்போ அந்த ரெண்டு வெக்டருக்கு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் செங்குத்தாக உள்ள வெக்டர்களை நம்ம கண்டுபிடிக்கணும் சொல்ல புரியுதா பாருங்கள் இது ரெண்டையும் கூட்டி வர வெக்டர் இது ரெண்டையும் கழித்து வர வெக்டர் அந்த இரண்டு வெக்டர்களுக்கு செங்குத்தாக உள்ள வெக்டர்களை நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா இப்போ பாருங்கள் கொடுத்துருக்க வெக்டர் நம்ம எடுத்து எழுதிட்டோம் ஏ வெக்டர் பி வெக்டர் முதல்ல ஏ பிளஸ் பி கண்டுபிடிச்சிருவோமா ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ஈக்குவல் டு பாருங்க அப்படியே கூட்ட போகிறோம் கூட்டலாமா ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப் ப்ளஸ் பி வெக்டர் எங்கே வெக்டர்ங்கிறது பாருங்கள் கேப் ப்ளஸ் இரண்டு ஜே கேப் ப்ளஸ் மூன்று கே கேப் கூட்டுவோமா ஒரு ஐ கேப் ப்ளஸ் ஒரு ஐ கேப் அப்போ இரண்டு ஐ கேப் அதுக்கு அடுத்தது ஒரு ஜே கேப் இரண்டு ஜே கேப் அப்போ மூன்று ஜே கேப் ப்ளஸ் மூணு கே கேப் ஒரு கே கேப் அப்போ நான்கு கே கேப் என்ன கண்டுபிடிச்சிட்டோம் ஏ ப்ளஸ் பியை கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டரை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஈக்குவல் டு ஏ வெக்டர் என்ன கொடுத்துருக்காங்க ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப் மைனஸ் மைனஸ் வருது ப்ராக்கெட் போட்டு பி வெக்டர் என்ன இருக்குது கேப் ப்ளஸ்

பிளஸ் ஜே கேப் மைனஸ் இரண்டு ஜே கேப் அதாவது ஒரு ஜே கேப் மைனஸ் ரெண்டு அப்போ என்ன வரும் கழிச்சா மைனஸ் ஒன்று வருமா அப்போ மைனஸ் ஒன்று ஜே கேப் ஒன்று போட்டாலும் சரி போடலாம்னு சரி அதுக்கு எடுத்து பாருங்க பிளஸ் ஒரு கே கேப் மைனஸ் மூன்று கே கேப் என்ன வரும் நமக்கு மைனஸ் இரண்டு கே கேப் வரும் என்ன கண்டுபிடிச்சிட்டோம் ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் கண்டுபிடிச்சிட்டோம் ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நம்ம என்ன செய்யணும் பாருங்கள் ரெண்டு வெக்டர்களுக்கும் கிராஸ் பெருக்கல் எடுக்கணும் அதுக்கடுத்து மாடலஸ் கண்டுபிடிக்கணும் முதல்ல கிராஸ் பெருக்கள் கண்டுபிடிச்சிருமா பாருங்கள் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் ரெண்டுக்கும் கிராஸ் பெருக்கல் நம்ம எடுக்க போகிறோம் அப்போ ஐ கேப் ஜே கேப் கே கேப் ஏ ப்ளஸ் பி வெக்டருங்க இருக்கா இதில் ஐஜே கேவோட கெழுக்கல் ஐயோட கெழு இரண்டு ஜேவோட கெழு மூன்று கேஓட கேளு நான்கு ஏ மைனஸ் பி இங்கே இருக்கா இங்கே ஐ கேப் இல்லை அப்போ அங்கே என்னது ஜீரோன்னு அர்த்தம் ஐ கேப்போட கேளு ஜீரோன்னு அர்த்தம் ஜே கேப்போட கேளு மைனஸ் ஒன்று கே கேப்போட கேளு மைனஸ் இரண்டு அணி எழுதிட்டோம் இப்போது இதை நம்ம என்ன செஞ்சிடலாம் விரிவுபடுத்தலாமா முதல் நிறை வழியாக நம்ம விரிவுபடுத்த போகிறோம் அப்போது ஐ இருக்கக்கூடிய நிறை நிறலை நம்ம மறைச்சிடணும் அப்போ என்ன வரும் பாருங்க மூணையும் மைனஸ் ரெண்டையும் பெருக்குனா மைனஸ் ஆறு நம்ம கழிக்கணும் அதனால நம்ம ஒரு மைனஸ் போட்டோம் மைனஸ் ஒன்னே நாலையும் பேருக்குன்னா மைனஸ் நாலு இங்கே ஒரு மைனஸ் இருக்குது அப்போ என்ன ஆகிடும் ப்ளஸ் நாலுன்னு மாறிடும் இந்த குறியீடு ரொம்ப முக்கியம் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அதுக்கடுத்து என்ன வரணும் மைனஸ் வரணும் இல்லையா மைனஸ் ஜே கேப் இங்கே மைனஸ் இருக்குது இந்த ஜே இருக்கக்கூடிய நிறை நிரலை மரச நம்ம எதாவது பெருக்கணும் பாருங்கள் ரெண்டையும் மைனஸ் ரெண்டையும் பெருக்கிறான் மைனஸ் நாலு மைனஸ் நாலையும் ஜீரோவையும் பெருக்குனா ஜீரோ முடிஞ்சு வச்சா ப்ளஸ் அதுக்கு அடுத்தது கே கேப் இந்த கே கேப் இருக்கக்கூடிய நிறை நிறலை நம்ம மறைச்சிடணும் மறைச்சோம்னா ரெண்டையும் மைனஸ் ஒன்றையும் பெருக்குனா மைனஸ் ரெண்டு மூணையும் ஜீரோ பெருக்குனா ஜீரோ மைனஸ் ஜீரோ விரிவுபடுத்திட்டோம் இப்போ பாருங்கள் மைனஸ் ஆறு ப்ளஸ் நான்கு அப்போ மைனஸ் ரெண்டு அப்போ மைனஸ் இரண்டு ஐ கேப் சரியா இப்போ பாருங்கள் மைனஸ் நாலு மைனஸ் ஜீரோ மைனஸ் நாலு தான் மைனஸ் நாலையும் மைனஸ் ஜேவையும் பெருக்குனா என்ன வரும் ப்ளஸ் நான்கு ஜே கேப்னு வந்துடும் இங்கே என்ன இருக்குது பாருங்க மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஜீரோ மைனஸ் ரெண்டு தான் மைனஸ் ரெண்டையும் ப்ளஸ் கே பாருங்க நமக்கு என்ன வரும் மைனஸ் இரண்டு கே கேப் இதான் என்னது நமக்கு தேவையான வெக்டர்களின் பெருக்கல் கிராஸ் பெருக்கல் இப்போது இது ரெண்டுக்கும் நம்ம என்ன அளவு கண்டுபிடிக்கணும் அப்போது மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் ஈக்குவல் டு என்னளவுன்னா என்ன செய்வோம் ஸ்கொயர் ரூட் போட்டு அப்படியே கெழுக்களை மட்டும் நம்ம என்ன செய்வோம் வர்க்கப்படுத்தி கூட்டுவோம் ஐ கேப்போட கேளு மைனஸ் இரண்டு ஸ்கொயர் ஜே கேப்போட கேளு நாலு ஸ்கொயர் கே கேப்போட கேளு மைனஸ் இரண்டு ஸ்கொயர் ஈக்வல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பாருங்கள் மைனஸ் ரெண்டை வர்க்கப்படுத்தினா ப்ளஸ் நான்கு நாலு ஸ்கொயர் பண்ணால் பதினாறு மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் நான்கு ஈக்வல் டு ரூட் ஆஃப் என்ன வரும் பாருங்கள் நாளை பதினாறு கூட இருபது இருபது நாலு இருபத்தி நாலு இது எப்படி பிரித்து எழுதலாம் பாருங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் நாலு இன்ட்டு ஆறுன்னு எழுதலாமா இருபத்தி நாலு நாலு பெருக்கல் ஆறுன்னு எழுதிட்டோம் ஈக்குவல் டு இந்த நாலுக்கு நம்ம வர்க்கமல் எடுத்தோம்னா இரண்டுன்னு வரும் ஆறுக்கு வர்க்கமலம் எடுக்காதே இது அப்படியே தான் வரும் இதான் என்னது நமக்கு தேவையான மாடுலஸ் என்னளவு இப்போ பாருங்கள் எதுக்கு செங்குத்தாக உள்ள வெக்டர் நமக்கு நமக்கு தேர் ஃபோர் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் மற்றும் ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டருக்கு செங்குத்தாக உள்ள வெக்டர்கள் செங்குத்தாக உள்ள வெக்டர்கள் வெக்டர்கள் எழுதுனாலும் சரி இல்லை அழகு வெக்டர்கள் எழுதுனாலும் சரி கண்டு கொண்டு தான் சரியா வெக்டர்கள் ஈக்குவல் டூ நமக்கு என்ன கண்டிஷன் பிளஸ் ஆர் மைனஸ் முதல்ல என்ன செய்யணும் இந்த பெருக்கல் வரணும் இல்லையா அப்போ ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் ஃபார்ம்லா பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் மாடுலஸ் சரியா ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம இது கண்டுபிடிச்ச வச்சிருக்கோம் ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் கண்டுபிடிச்சுக்கோங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள் மைனஸ் இரண்டு ஐ கேப் பிளஸ் நான்கு ஜே கேப் மைனஸ் இரண்டு கே கேப் பை இந்த மாடுலஸ் இங்கே கண்டுபிடிச்சுக்கோங்க என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இரண்டு ரூட் ஆஃப் ஆறு இந்த மாடலுக்கு பதிலாக நம்ம என்ன மாற்றிடலாம் இரண்டு ரூட் ஆஃப் ஆறு இரண்டு ரூட் ஆஃப் ஆறு ஈக்வல் டு இப்போ பாருங்க இதுலேருந்து நம்ம எதை பொதுவாக எடுக்கலாம் பாருங்கள் இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படியே வரட்டும் எல்லாத்துலையும் ரெண்டு பொதுவாக எடுத்துருவோமா ரெண்டு பொதுவாக எடுத்துகிட்டு அங்கே என்ன இருக்கும் மைனஸ் ஐ கேப் மட்டும் இருக்கும் நாலு இருக்குது ரெண்டு பொதுவாக எடுத்தோம்னா அங்கே ரெண்டு மட்டும் இருக்கும் இரண்டு ஜே கேப் மட்டும் இருக்கும் அதுக்கு அடுத்தது மைனஸ் ரெண்டு பொதுவாக எடுத்துகிட்டு அப்போ அங்கே என்ன இருக்கும் கே கேப் மட்டும் இருக்கும் பை இரண்டு ரூட் ஆஃப் ஆறு இரண்டு ரூட் ஆஃப் ஆறு இந்த ரெண்டும் இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிடும் அப்போ ஆன்சர் என்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் மைனஸ் ஐ கேப் ப்ளஸ் இரண்டு ஜே கேப் மைனஸ் கே கேப் பை ரூட் ஆஃப் ஆறு இதுதான் நமக்கு தேவையான அதாவது ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் மற்றும் ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டருக்கு செங்குத்தாக உள்ள வெக்டர்கள் சரியா அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி